ஹலோ பீப்புள், திஸ் இஸ் தருண். 2014 ஒரு ரெண்டு பொழுது காட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஹைக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க. போனவங்க இத்தனை வருஷமாயும் கிடைக்கல, என்ன ஆனாங்கன்னு தெரியாது, இறந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த கேஸையும் மூடிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மிஸ்டரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெதர்லாண்ட்ஸில் வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க மீட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேலை பார்க்குற அந்த காஃபி ஷாப்பில், இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருமே அப்போ தான் மீட் பண்ணிக்கிறாங்க, அப்போ ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் முடிக்கிற அந்த காலகட்டம் அது. ஸோ அந்த காலேஜை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்க வேறு காலேஜ், இவங்க வேறு காலேஜ். ஸோ ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது பிளான் பண்ணுறாங்க, நம்ம ஒரு ட்ரிப் ஒன்று போகலாமே, நம்ம பனாமா அப்படின்னு சொல்லப்போகிற நார்த் அமெரிக்காவில் இருக்கிற பனாமாவுக்கு வந்து நம்ம ட்ரிப் ஒன்று போவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் சம்பாதிக்கிற காசு, அதாவது ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்து ஒரு 6 இந்த ட்ரிப்புக்கான காசை சேர்த்து வைக்கிறாங்க. பனாமாவில் ஸ்பானிஷ் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறதால ஸ்பானிஷும் கற்றுக்குறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம ட்ரிப்பு போகிறோம் அப்படின்றத ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்கெட்சை வந்து ஒரு பிளானை வந்து போடுறாங்க. ஒரு 6 ட்ரிப் போகலாம் பனாமாவில், அங்கே இருக்கிற இடத்துல சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 15 ஆம்ஸ்டர்டாம்லேருந்து பனாமா கிளம்புறாங்க. ஸோ போயிட்டு கொஞ்ச நாள் அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க. இதெல்லாம் சுற்றி பார்க்கறத வந்து அவங்க வீட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் இங்கே போனோம், இங்கே போனோம்னு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் பசங்க பத்திரமா தான் இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மார்ச் 29 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனாமாவில் இருக்கிற போகுட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் மாதிரி, அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவங்களை தங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காசையும் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஹைக்கிங் போகிறவங்க, அந்த இடத்த சுற்றி பார்க்க வரவங்களும் அங்கே தான் தங்குவாங்க. ஒரு நாள் என்ன பிளான் பண்றாங்க, April 1 வந்து பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்கு போயிட்டு வரலாம், சும்மா ஹைக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க ரொம்ப மேலே போக தேவையில்ல, அதாவது ஒரு மலை மாதிரி இருக்கிற ஒரு பிரதேசம், மேலே நீங்க ரொம்ப தூரம் போக தேவையில்ல, ஒரு சில குறிப்பிட்ட இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ மலைக்கு மேலே வந்து டூரிஸ்ட் கைடு இல்லாமல் நீங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேரின் இந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன பண்றாங்க, April 1 டேரக்டா காலையில் 11 வளரும் போது அந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்க சொல்றாங்க, நாங்க எப்பயுமே ஒரு நாய் ஒன்று தருவோம், அந்த நாயோட பேர் ப்ளூ, அந்த நாய் வந்து கூட அனுப்புறோம், அந்த நாய் வந்து உங்களுக்கு கரெக்டாக வழி தவிட்டாலும் அது உங்களுக்கு கரெக்டாக கூட்டு வந்துடும், பாதுகாப்புக்காக இந்த நாயை கூட்டு போங்க அப்படின்ற அந்த நாயை கூட்டு போறாங்க. இதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறமா ஒரு போட்டோ எடுத்து FB வந்து போஸ்ட் பண்றாங்க. எல்லாரும் சொல்றது என்னன்னா, இந்த பொண்ணுங்க கடைசியா FB போஸ்ட் பண்ண போட்டோ இதுதான், சொல்லப்போனா அந்த பொண்ணுங்க உயிரோட இருக்கும்போது எடுத்த போட்டோ இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்க போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறமா நைட் ஆகுது, நைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு வந்து இந்த நாய் மட்டும் வருது வீட்டுக்கு, நாய் மட்டும் வீட்டுக்கு வந்தோடனே அந்த ரெண்டு பொண்ணுங்க என்னன்னா, நாய் மட்டுமே வீட்டுக்கு வருதுன்னு ஒரு பயம் ஒன்று வந்துருக்கேன், நைட் டைம்ல எங்கேயாச்சும் வழி தவி பேர்ந்துருக்கலாம், ஸோ நாளைக்கு காலைல வருவாங்க அப்படின்னு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில பாத்தீங்கன்னா April 2 அவங்க பிளான்ல வந்து ஒரு டூரிஸ்ட் கைடை வந்து நாளைக்கு நம்ம மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அவங்க வந்து அந்த டூரிஸ்ட் கைடை மீட் பண்ண வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்து டக்குன்னு பக்கத்தில் இருக்க போலீஸ் கிட்டையும் பக்கத்தில் ஊரில் இருக்க எல்லார்ட்டையும் கூப்பிட்டு ஒரு ரெண்டு பொண்ணுங்க போனாங்க, இந்த ரெண்டு பொண்ணுங்க உள்ள போனாங்க, காணா போயிட்டாங்க, ஸோ வீட்டுக்கு வரவே இல்லை திருப்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ போலீஸும் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல போய் பார்க்குறாங்க, யாருமே இல்லை, எல்லாருமே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த டைம்ல அந்த வீட்டில் இருந்தவங்க என்ன கால் பண்ணி சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணுங்க வந்தாங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணி இவங்க மிஸ் ஆயிட்டாங்க, இவங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நாட்கள் போது, நாட்கள் போயிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இதுக்கப்புறமா April 6 நெதர்லாண்ட்ஸ்ல இருக்க உங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, அங்க இருக்க ஒரு சில டிடெக்டிவை கூப்பிட்டுக்கிட்டு நேரா வந்து பனாமா வராங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு 10 ஆகுது, அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல. கிடைக்கல உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பயந்து போய் பசங்களை எப்படியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு $30,000 தரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் ஒன்று கொடுக்குறாங்க. 14 ஆனதுக்கு அப்புறமா போலீஸ் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. இந்த டைம்ல தான் ஒரு 10 ஆயிடுது. ஒரு 10 கழிச்சு ஜூன் டைம்ல வந்து ஒரு பேக் ஒன்று கிடைக்குது. இந்த பேக் எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சைட்ல வேலைக்கு போற ஒரு பொண்ணு அந்த இடத்துல வேலைக்கு போகும்போது ஓரத்தில் இந்த பேக் கடந்தது அப்படின்னு போலீஸ் வந்து கொடுக்குது. போலீஸ் கேட்கறாங்க, நேற்று இந்த பேக்கை பாத்தீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் சொல்றாங்க, தெரியலங்க, நான் வந்து நேற்று அந்த பேக்கை பார்க்கல, இன்னைக்கு மட்டும் அந்த பேக் இங்கே கடந்து பார்க்கறேன், நான் ரொம்ப நாளா வந்து இடத்துக்கு வேலைக்கு வந்துகிட்டு இருக்கேன், பட் நேற்று தான் அந்த பேக்கை நான் பார்த்தேன் அப்படின்னு போலீஸ் கொடுக்குறாங்க. போலீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, இது வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களோட பேக் அப்படின்னு தெரியுது. இந்த ரெண்டு பொண்ணுங்க உள்ள என்னென்ன வச்சிருந்தாங்க, என்னென்ன எடுத்துட்டு போனாங்க அப்படின்றத அப்படியே இருக்கு. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா $83 இருந்திருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, அந்த பொருட்கள்லாம் உள்ள இருந்திருக்கு, ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் இருந்திருக்கு, சன்கிளாஸ் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் லிசைன் போனோட பாஸ்போர்ட் இருந்திருக்கு, திருப்பின ஒரு கேமரா, அவங்க கையில ஒரு கேமரா வச்சிருந்தாங்க, சோனி கேமரா. ஸோ அந்த சோனி கேமராவும் இருந்தது, லிசைனோட போனும் கிரீஸோட போனும் வந்து இருந்திருக்கு உள்ள. ஸோ இவங்களோட ரெண்டு பேரோட போன் வந்து கிரீஸோட போன் வந்து iPhone 4, இவங்களோட வந்து சாம்சங் போன். ரெண்டு போனும் கிடைச்ச உடனே போலீஸ் என்ன பிளான் பண்றாங்க, சோ ஒரு போன் ஏதாவது இருக்கான்னு வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்,
இதுக்கு அடைச்சி ஏதாவது பண்ணியிருக்காங்களா ஃபோனில் சில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதான் நடந்ததுன்னு நோட் பேட்ல தான் டைப் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி அதை டைப் பண்ணி வச்சிருக்காங்களா, ஏதாவது நடந்திருந்ததா, ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒன்று தெரியுது அவங்களுக்கு. இந்த பொண்ணுங்க காணா போன அன்னையிலேருந்து 11 வரையும், அதாவது இந்த போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து இந்த பொண்ணுங்களோட ஃபோன் ஆன்ல தான் இருந்திருக்கு. இந்த காட்டுக்குள்ள பொண்ணுங்க உயிரோட இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. April 1 April 6 வரையுமே இந்த பொண்ணுங்க வந்து டக்கு டக்கு இந்த எமர்ஜென்சி நம்பருக்கெலாம் டயல் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க, கால் பண்ணிருக்காங்க. 911 இருக்கட்டும், 112 இருக்கட்டும், இந்த மாதிரி பனாமாவோட எமர்ஜென்சி நம்பராக இருக்கட்டும், இல்லை அந்த நெதர்லாண்ட்ஸோட எமர்ஜென்சி நம்பராக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக திருப்பி திருப்பி கண்டிப்பாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் சிக்னல் இல்லாத காரணத்தில் வந்து அவங்களோட கால் வந்து கரெக்டாக போகல. ஒரே ஒரு தடவை வந்து கால் அட்டன் ஆயிருக்கு, பட் 2 வந்து கட் ஆயிருந்திருக்கு கால். April 5 வந்து லிசைனோட போன் வந்து ஆஃப் ஆயிடுது, பேட்டரி சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுது. பட் கிரீஸோட ஐபோன் மட்டும் ஆன்லேயே இருக்கு. April 6 நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீஸோட ஐபோனை யார் தப்பான பின்லாம் போட்டு ஓப்பன் பண்ண பார்த்துருக்காங்க. தப்பான பின்னை போட்டு நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு பாஸ்வேர்ட் தெரியலாம், தப்பான பின்னை போட்டு ஓப்பன் பண்ண பார்ப்போம், பட் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து தப்பான பின்னை போட 6 வந்து ஓப்பன் பண்ண பார்த்துருக்காங்க, பட் அது ஓப்பனே ஆகல அப்படின்றதால விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா 11 கிட்டத்தட்ட 6 11 வந்து போன் ஆஃப்ல தான் இருக்கு. 11 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன் திருப்பி ஆனா இருக்கு. அப்பயும் வந்து திருப்பி தப்பான பின்லாம் போட்டு ஓப்பன் பண்ண பார்த்துருக்காங்க, பட் சிக்னல் இல்லாத காரணத்தால அந்த சிக்னல் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தப்பான பின்லாம் ஓப்பன் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ அந்த போன்ல யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த பொண்ணுங்களை இது பண்ணியிருந்திருக்காங்க, யாரோ வந்து பிடிச்சதான் இந்த போனை வந்து யாரோ தப்பான பின்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. பேகையும் நல்லா பார்க்குறாங்க. பேகையும் நல்லா பார்த்தா பேக் அவ்வளோ கிளீனாக இருக்குது, ட்ரையான ஒரு பேக்கு, ஆற்று பக்கத்தில் கிடக்குது. பட் அந்த பேக்கில் வந்து எந்த இதுவுமே இல்லை, சும்மா நார்மலாக இருக்குது, நல்லா கிளீனாக இருக்குது. வச்ச துணி அப்படியே தான் இருக்குது, எதுவுமே காணா போல, எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பக்கத்துலேயே கேமரா இருக்குல்ல, அந்த கேமராவை எடுத்து பார்க்குறாங்க. ஸோ கேமராவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, 8 இவங்க காணா போன அந்த 8 வந்து நைட்டு 1 காலையில் 4 வரையும் கிட்டத்தட்ட 90 ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. டக்கு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு ஃபோட்டோவா. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு டைம்ல வந்து ஒரு ஃபிளாஷ் அடிச்சு ஒரு கல் ஃபிளாஷ் அடிச்சோன்னா அந்த கல் மட்டும் தெரியும்ல, அது மாதிரி பல ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு சில ஃபோட்டோ மிஸ் ஆகுது, 109 அப்படின்ற அந்த ஃபோட்டோ வந்து மிஸ் ஆகுது, ஃபோட்டோலாம் மிஸ் ஆகுது. யாரோ டெலிட் பண்ணிருக்காங்க, மேனுவலாகவே டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது, யாரோ ஒருத்தவங்க டெலிட் பண்ணிருக்காங்க, பட் அதை கண்டுபிடிக்க முடியல, ரெக்கவர் பண்ண முடியலையா. லிசைன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்காங்க. நம்ம கிரீஸோட வந்து பேக் தலை வந்து தெரியுற மாதிரிலாம் ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்றது மாதிரி ஒரு இதா போயிட்டு இருக்கு போலீஸ்க்குள்ள. சோ இது என்னப்பா என்னவா இருக்கும் அப்படின்னு இன்னமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ போலீஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேக் கிடைச்சது இல்ல, அந்த பேக் கிடைக்கிற அந்த பக்கத்துல எங்க சரத்துல போய் பாப்போம் அப்படின்னு பாக்குறாங்க. கொஞ்ச தூரம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு பொண்ணுங்களோட ஷூ கிடைக்குது. அந்த ஷூலயே வந்து அவங்களோட செதலாம் ஒட்டிட்டு இருக்கு, கொஞ்சம் ரத்தமா இருந்திருக்கு ஷூலாம், ஷூ கிடைச்சிருந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுங்களோட பேண்ட் ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருந்திருக்கு. இதை பார்த்தோம்னா இது வந்து இந்த பொண்ணுங்களோடது தான் அப்படின்ட்டு தெரிய வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஃபர்தரா பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் இடத்துல போய் தூரமா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எலும்புகளை கிடைச்சிருக்கு. இந்த எலும்புகளை எடுத்துட்டு வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம், யாரோட எலும்பு அப்படின்றது வந்து பார்த்தா இந்த ரெண்டு பொண்ணுங்களோட எலும்பா இருக்கு. இதை வச்சு போலீஸ் சொல்றாங்க, இந்த ரெண்டு பொண்ணுங்க இறந்துட்டாங்க, இது வந்து எப்படி இறந்துருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்க மேல போய்கிட்டு இருக்கும்போது தடுக்கி உருந்துருக்கலாம், தடுக்கி உழும்போது தண்ணியில உருந்து இந்த தண்ணியோட அடிச்சுட்டு வந்து பேக்கோட இடத்துல உருந்துருக்கலாம், கீழே உருந்து எலும்பு சதவீந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி இந்த கேஸை முடிச்சிருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும், எப்படிப்பா வந்து கீழே உருத்தி இறந்துருக்கலாம், இந்த பொண்ணுங்க இத்தனை தடவை வந்து கால் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பேக் அவ்வளவு கிளியரா கிடைச்சிருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. அது இல்லாம இந்த பொண்ணுங்க எதுக்கு April 8 இத்தனை போட்டோஸ் எடுத்திருக்காங்க, சோ அப்ப ஏதோ காட்ட வராங்களா நம்மளுக்கு, எதனால வந்து அந்த 509 அப்படின்னு சொல்லப்படுற அந்த போட்டோ மிஸ் ஆயிருக்கு, எதனால பொண்ணுங்க இத்தனை தடவை கால் பண்ணிருக்காங்க, யார் வந்து அந்த பொண்ணுங்க போன்ல வந்து தப்பான பின் நம்பரை போட்டு ஓபன் பண்ண பார்த்திருக்கலாம், அப்ப அந்த பொண்ணுங்களை யாரும் கொலைதான் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய தேரி சொல்றாங்க, இந்த பொண்ணுங்க வந்து அந்த இடத்துல ஏதாவது பார்க்க கூடாத பார்த்திருக்கலாம், சொல்லப்போனா அங்க நிறைய ட்ரைப்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அந்த ட்ரைப்ஸ் வந்து அந்த காட்டுவாசிகள் தெரியுமா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க வந்து இவங்களை கொண்டிருந்திருக்கலாம், கொண்டு ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாக் மேஜிக் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ இவங்க ஏதாவது பார்க்கக்கூடாத பார்த்துருக்கலாம், ஸோ அதனால வந்து இவங்களை வந்து கொலை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஹாஸ்டலில், அவங்களே வர கொலை பண்ணுறதுனா நரபலி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நரபலி என்னன்றது நான் வந்து ஸ்டோன் மேன் பண்ணுறதே சொல்லிருப்பேன், என் குடும்பத்தை நல்ல வைப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது கடவுள்கிட்ட வந்து நரபலி கொடுக்குறது, ஸோ அப்படி கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளோ சொன்னாலும் இந்த பொண்ணுங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றது இன்னும் மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. ஸோ நிறைய பேர் நிறைய தேரி சொன்னாலும் இந்த பொண்ணுங்க எப்படி இறந்துருக்கலாம் எப்படி இறந்துருக்கலாம்னு சொன்னாலும், பட் சாலிடான இதுதான் இறந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. 2017 ஆயிடுச்சு, பட் 2015 வரையும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க, கேஸை வந்து இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க, பட் அந்த கேஸை கண்டுபிடிக்கவும் முடியல. இந்த பொண்ணு எப்படி இறந்துருக்கலாம் எப்படி இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்றது இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இந்த பொண்ணுங்க கிளம்பி வந்தாங்க தெரியுமா, March 15. இதுக்கப்புறமா அவங்க பனாமா வந்ததுக்கு அப்புறமா
அங்க ஒரு ரெண்டு பசங்களை பார்த்துருக்காங்க, ஹூட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு வாரத்துக்கு மேலே மீட் பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு பசங்களையும். இந்த ரெண்டு பசங்களும் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பசங்க. இந்த ரெண்டு பசங்களோட போட்டோஸ்லாம் இருக்கு, பட் இந்த பசங்களும் போகூட் வரையும் வந்தாங்களான்னு தெரியல, ஸோ அந்த ஹாஸ்டல் வரையும் வந்தாங்கன்னு தெரியல, பட் இந்த பசங்களை பத்தி எதுவுமே தெரியல. இந்த ரெண்டு பசங்களும் அவங்களோட இருந்த மாதிரி தான் போட்டோஸ்லாம் இருக்கு, பட் இந்த ரெண்டு பசங்க யாருன்றதை அவங்க பெருசாக இது பண்ணிக்கல. இந்த ரெண்டு பசங்களை பத்தி பெருசாக பேசப்படல அந்த இடத்துல. ஸோ அந்த ரெண்டு பசங்களும் அங்கே போயிட்டாங்க, அந்த போகூட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஸோ இதுதான் நடந்த கிறிஸ் கேமர் அண்ட் லிசன் போட்டோட மிஸ்ட்ரி. நீங்க நினைக்கிறீங்க யாரா பண்ணியிருந்திருக்கலாம், இது பண்ணியிருந்திருக்கலாம், ரைப்ஸ் பண்ணியிருந்திருக்கலாமா, இல்லை இந்த பொண்ணுங்களே சூசைட் பண்ணுறதுருக்கலாமா, இல்லை யார்கிட்டயாச்சும் மாட்டி அளந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.